கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி யெகோவா ஷாலோம் என்று பெயரிட்டு. அப்போ பாகாலை சேவிக்கும் பொழுது பிள்ளைக்கு ஆண்டவருக்கும் உள்ள உறவு சரியாக இருந்திருக்கு. அவன் கர்த்தரை ஆராதிக்கிறவராக இருந்தார். எப்படி கட்டணும்னு கேட்டாரா? கேட்கலையே. 24 வசனத்திலையும் அவர் இந்த பலிபீடத்தை கட்டுகிறார். 26 வசனத்தை வாசிக்கும் பொழுது கண்மலையின் உச்சியில் கற்பாறை உச்சியிலே பாங்கான ஒரு இடத்தில் உன் தேவனாகிய கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி தனக்காக ஒரு பலிபீடம், தன் தேசத்தில் நடைபெறப்போகிற யுத்தத்திற்காக ஒரு பலிபீடம், ரெண்டு பலிபீடம் கட்டினார். அப்ப பாகாலுக்கு பலிபீடம் கட்டினான், பிள்ளை கர்த்தருக்கு பலிபீடம் கட்டினான், கர்த்தர் தூக்கிட்டாரு. அவ்வளவுதான். என் குடும்பம் பாகாலுக்கு பலிபீடம் கட்டிட்டு இருக்கு, நான் கர்த்தருக்கு பலிபீடம் கட்டுறேன். எல்லாரும் பாகாலை பின்பற்றுறாங்க, நான் கர்த்தரை பின்பற்றுகிறேன். எல்லாரும் பாகாலை சேவிக்கிறாங்க, நான் கர்த்தரை சேவிக்கிறேன். ஆண்டவர் சொன்ன, நீ தான் எனக்கு வேணுமா? எல்லாரும் பாகாலுக்கு பின்னால போறேன், நான் கர்த்தருக்கு பின்னால போறேன், நீ தான் போவோம். என் தேவன் அவரை கருத்தில் எடுத்தார். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளை ஆண்டவரை ஆராதிக்கிறவராக இருந்தார் கிதியோன். கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினார் தன்னுடைய பிராணனை காக்கும்படி. தேசத்திற்காக கற்பாறையின் உச்சியில் ஒரு பலிபீடத்தை கட்டினார் தேசத்தின் ஜனங்களுடைய பிராணனை காக்கும்படி. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், நீ கர்த்தரை ஆராதி, உன்னை தேவன் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நீ கர்த்தரை ஆராதனை செய். தேவனை ஆராதிக்கிற குடும்பங்களே கலங்காதிருங்கள். தேவனை சேவிக்கிற அருமையான பிள்ளையே கவலைப்படாது. ஆண்டவருக்காக வாழும்படி தன்னை தீர்மானித்த தேவனுடைய பிள்ளையே பதட்டப்படாதே. கர்த்தருனை கைவிட மாட்டார். 1000 பேர் மலைகளிலும் கெபிகளிலும் இருந்தாலும் உன்னை பட்டணத்தில் வாழ வைக்கிறவர் கர்த்தர். உன் கையில் எதுவும் இல்லை என்று நீ சொன்னாலும் உன்னை கொண்டு ரட்சிப்பை தருகிறவர் தேவன். குடும்பத்திலே கனமீனமான ஒரு மனிதனாய் நீ இருந்தாலும் கனப்படுத்தப்பட என் தேவனால் முடியும் என்பதை நீ மறந்து விடாதே. தேவனை ஆராதிப்பதில் கவனம் செலுத்து. கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டு. தேவனை ஆராதித்துவா, தேவனை மகிமைப்படுத்துங்கள். வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை பார்ப்பீர்கள். கிதியோனை தேவனால் பயன்படுத்த முடியுமானால் ஆராதிக்கிற உன்னையும் அவர் பயன்படுத்த முடியும். கிதியோனுக்கு ஒரு அமைன் எதிர்காலத்தை ஆண்டவர் கொடுத்திருந்தால் ஆண்டவருடைய சொல்லை கீழ் படிக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியும் என்பதை மறந்து விடாதிருங்கள்.